பாஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முதல் ப்ரோமோ காலையிலே ரிலீஸ் ஆயிடுச்சு. என்ன இந்த ப்ரோமோல அப்படி இருக்குது அப்படிங்கறத இப்ப பாத்துருவோம். சோத்துலி அடி வாங்கியாச்சு, சேத்துலி அடி வாங்கியாச்சுன்ற மாதிரி இருக்கிறாங்க பிரியங்கா. ஆனா எனக்கு தெரிஞ்சு அடிச்சது கரெக்ட் தான். சரி, இந்த ப்ரோமோ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, நேத்து பிரியங்காவை நம்ம தாமரை வந்து தாக்குனாங்க, அசால்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது வந்து தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக பிரியங்கா பிக் பாஸ் கிட்ட கிரீன் கார்டு வாங்கி கொடுங்க, ரெட் கார்டு வாங்கி கொடுங்க எல்லாம் சொன்னாங்க. அதுவும் வந்து ஒரு விதமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஆனா பிரியங்கா வந்து இதை ஒரு சான்ஸா வச்சுக்கிட்டு, தாமரை ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு போட்டியாளர், அவரை வந்து எப்படியாவது எலிமினேட் பண்ணிடலாம் நினைச்சிருக்காங்களா என்னன்றது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. நேற்று நிரூப் டாஸ்கில் விளையாடல, அதுவே வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிரூப் வந்து பாருங்கள், அவர் வந்து டாஸ்கில் விளையாடலனாலும் அவர் வந்து பவானிக்கும் தாமரைக்கும் போயிட்டு அவங்க டாஸ்கில் வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு தான் இருந்தார். அந்த விஷயத்தில் அந்த மனுஷனை பாராட்டணும். அண்ட் அவர் கேள்வி கேட்குறது, அவர் வந்து ஹார்ஷாக விளையாடுறாரு அப்படின்னா வந்து அது ஒரு மீனிங் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அது வந்து பிரியங்காவுக்கு பிடிக்கல. ஆனால் நேற்று நிரூப் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தாமரை கிட்ட சொல்லும்போது பிரியங்கா வந்து அவங்க சொல்கிறதான் சரி அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி மற்ற கண்டஸ்டன்ஸ் யாருமே வந்து பிரியங்கா கிட்ட போட்டி போட மாட்டாங்க. ஏன்னா வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசி நான் சொல்கிறதான் சரின்னு சொல்லிட்டு இஷ்யூவை பெருசாக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நிரூப் வந்து தாமரைக்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அது சரியாக தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டில் வந்து சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்குறது அப்படிங்கிறது வந்து பிரியங்கா தான். ஏன்னா வந்து அவங்களுடைய ஆட்டிடியூடே அப்படி தானே வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க வந்து சாதாரணமாகவே கொஞ்சம் ஹையாக தான் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன விஷயத்தை வச்சு அவங்க அதுலேருந்து ஏதாவது கண்டென்ட் கிடைக்குதா பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் பிக் பாஸில் பிரியங்கா விளையாடுறதுலேருந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால நம்ம தலைவர் ராஜு பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக போய் முட்டை எடுத்து ஷட்டார்னு மூஞ்சிலே அடிச்சிருக்காங்க பிரியங்கா மூஞ்சில. இல்லை இன்னும் இந்த டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் ஒரு வெறித்தனமாக ஆகிருக்கலாம். அந்த கட்டவுட் வைக்கிறது போல் மனுஷங்களே அங்கே நேராக நிற்க வச்சு பட்டார் பட்டார் நடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன், இன்னையோட பிக் பாஸ் முடிஞ்சிருக்கும், நம்மளும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் இல்லைங்களா. ராஜு பிரியங்கா மேலே ஒரு வேலிட் ரீசன் சொல்லி முட்டையை தூக்கி அடிச்சிருக்கிறாரு. ஆனால் பிரியங்கா பாருங்கள், அவர் அடித்த காரணத்துக்காக திருப்பி ராஜு மண்டையிலே தூக்கி அடிச்சிருக்காரு முட்டையை. இது வந்து தப்பு தானே, இது வந்து பிரியங்கா சொல்கிறது வந்து சரியே கிடையாது. ஏன்னா ராஜு வந்து ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக ட்ரையே பண்ண மாட்டார். அவர் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக முடிக்கக்கூடிய கேரக்டர் தான் அவர். அதனால வந்து இதில் வெஞ்சன்ஸ் தான் பச்சையாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிபி அண்ட் சஞ்சீவ் இவங்க ரெண்டு பேரும் ராபர்ட் மாதிரி ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பிரியங்கா நம்ம சஞ்சீவை விட்டு வைக்கல, முட்டையை தூக்கி பட்டான்னு அடிச்சிட்டாங்க. எனக்கு வேறு ஆள் கிடைக்கல தான் ஒன்று அடிச்சேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு சிபியோட நிலைமை. சஞ்சீவ் வந்து நேற்று தாமரை கிட்ட கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணார், அப்புறம் பட்டார்னு சைலண்ட் ஆகிட்டார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் அவங்க வந்து கேரக்டர் வந்து பெருசாக சண்டை போடுற கேரக்டர்லாம் கிடையாது அப்படிங்கிறதுனால சைலண்டாகவே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் இன்னும் என்னென்னலாம் கலவரம் நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாம நம்ம வியூவர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி ஒரு சீட்டு குழிக்கு போட்டு மொத்தமாக யார் வின்னர் அப்படிங்கிறது டிசைட் பண்ணிடலாம். அதுதான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.